இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 3:3 திருவசனம். மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கின்றேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இந்த வார்த்தைகளை இயேசு தன் சீஷரிடம் கூறுகின்றார். அதே கூட்டத்தில் பரிசேயர் ஒருவரும் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் இயேசுவிடம் ஒரு இரவில் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் உம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்கின்ற இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்று கூறினார். அவரின் இந்த வார்த்தைகளுக்கு பதிலாகத்தான் இயேசு இன்றைய வசனத்தை கூறுகிறார். கொஞ்சம் கேளுங்கள். மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கின்றேன் என்று இயேசு கூறுகிறார். உடனே நிக்கோதேமு இயேசுவை நோக்கி இன்னொரு கேள்வி கேட்கின்றார். வயதான பின் ஒருவர் எப்படி மீண்டும் பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இந்த கேள்விக்கும் இயேசு பதில் கூறுகிறார். ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆம், நாம் நம் தாய் தந்தை ஆகிய மனிதர்களால் பிறந்ததால் மனித இயல்பை உடையவர்களாய் இருக்கின்றோம். பாவத்தில் வாழ்கின்றோம். ஆனால் தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பான நல்ல பண்புகளை உடையவராயிருப்பார்கள். எனவே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கூறியிருப்பதைக் கண்டு நீங்கள் வியப்படையாதீர்கள். நம் அனைவருக்கும் காற்று என்பது தெரியும். உயிர் வாழ காற்று எவ்வளவு அவசியம் என்பதும் தெரியும். அது நாம் நன்கு அறிந்ததுதான். அந்த காற்றானது விரும்பிய திசையில் வீசுகின்றது. அந்த சத்தத்தை நம்மால் கேட்க முடிகின்றது. காற்றை நம்மால் உணரவும் முடிகின்றது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது, அது எங்கு செல்கின்றது என்று நமக்கு தெரியுமா? இல்லை. அதே போல்தான் தூய ஆவியால் பிறந்த அனைவரும் ஒருமுறை தாயின் வயிற்றில் பிறந்தோம். அறிந்தும் அறியாமலும் பல பாவங்களை செய்தோம். ஆனால் ஓரிடத்தில் ஒரு நொடியில் ஏதோ ஒரு நாளில் ஆண்டவராகிய இயேசு நமக்கு உணர்த்தினார், நீ பாவத்தில் வாழ்கின்றாய், மனமாற வேண்டும் என்று நமக்கு உணர்த்தினார். அதை நாமும் ஏற்றுக்கொண்டோம். அந்த குரலுக்கு செவி கொடுத்தோம். தண்ணீராலும் பரிசுத்த ஆவியாலும் மறுபடியும் புதுப்பிறப்பு அடைந்தோம். ஆண்டவராகிய இயேசுவை முழுமையாய் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். தீமையை விட்டு விலகுங்கள். ஏனெனில் இன்னும் அதிக காலம் நமக்கு இல்லை நண்பர்களே. இந்த உலகம் முடிவை நோக்கி சென்று கொண்டு இருப்பதால் இயேசுவின் வருகையில் பங்கு கொள்ளவும் விண்ணரசில் நுழையவும் நாம் புதியவர்களாய் ஒரு கரையற்ற வெண்ணிற ஆடையைப் போல் மாற வேண்டியது அவசியம். இதை உணர்ந்தவர்களாய் ஜெபிக்கலாமா? இயேசுவே, மற்றும் ஒருமுறை தூய ஆவிக்குள் நாங்கள் குழந்தைகளாய் தூயதோர் உள்ளத்தோடு பிறந்து நாங்கள் காண விரும்பும் விண்ணக வாழ்வை அடைந்து உமது நித்திய இறையாட்சிக்குள் நுழைய அருள்தாரும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.